சென்னையில் அரசு பேருந்துகளில் மாணவர்கள் ஃபுட்போர்ட் அடிக்கும் சம்பவம் தற்போது பூதாகாரமாக வெடித்துள்ளது. குன்றத்தூரில் பேருந்திலிருந்து தவறி விழுந்து கால்கள் அகற்றப்பட்ட மாணவனை ஏற்கனவே கைதான நாச்சியார் நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார். இனியாவது ஃபுட்போர்ட் அடிக்கும் மாணவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? தொன்னூறுகளில் தொடங்கி தற்போது வரை பள்ளி பேருந்தில் பயணிக்கும் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிப்பது நீடித்துக்கொண்டே வருகிறது. கொரோனாவை கூட விரட்டிவிட்டோம், மாணவர்களின் பேருந்து அட்டூழியங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என பேருந்து பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற அட்டகாசங்கள் மாணவர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்பதை சென்னை குன்றத்தூரில் அரங்கேறிய சம்பவம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. குன்றத்தூரை அடுத்த கொல்லச்சேரி 4 சாலை சந்திப்பில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளது. அங்கு பயிலும் மாணவர்கள் சிலர் கொல்லச்சேரி 4 சாலையில் இருந்து குன்றத்தூர் நோக்கி வந்த அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்துள்ளனர். அப்போது குன்றத்தூர் தேரடி அருகே வந்தபோது படிக்கட்டில் நின்றிருந்த மாணவன் ஒருவர் தவறி விழுந்ததில் பேருந்து சக்கரம் கால்களில் ஏறியது. அதில் மாணவனின் 2 கால்களும் நசுங்கின. சம்பவத்தை கண்டதும் படியில் தொங்கி வந்த சக மாணவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். காயமடைந்த மாணவனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அறுவை சிகிச்சையில் 2 கால்களும் முட்டிக்கு கீழே அகற்றப்பட்டன. ஆபத்து என்பதை உணர்ந்து அந்த மாணவன் அன்று படியில் தொங்காமல் பயணித்திருந்தால் மாணவனுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் வேதனை தெரிவித்தனர்.